ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஹாப்பி சண்டே டு யூ. மகிழ்ச்சிகரமான ஞாயிற்றுக்கிழமை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. சுகமாய் இருப்பீர்களாக. இந்த நாள் காலையிலே யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 16 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. சீஷர்கள் எல்லாம் கலங்கி கொண்டிருக்கிற நேரம், கர்த்தர் நம்மை விட்டு எடுக்கப்பட போகிறார், 3.5 வருஷ காலங்களாய் அவரோடு கூட வாழ்ந்தோம், ஆகாரத்துக்கு குறைவில்லை, வரி கொடுக்க குறைவில்லை, அற்புதங்கள் அடையாளங்கள் நம் கண்களுக்கு முன்பதாக காண்கிறோம், ஆசீர்வாதங்கள் ஒன்றுக்கும் குறைவில்லை என்றெல்லாம் நினைத்தவர்கள், ஆண்டவர் எடுக்கப்பட போகிறார் என்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே வந்த பொழுது அவர்கள் கலங்க ஆரம்பித்தார்கள். அப்பதான் ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. கடந்த நாளில் ஒரு பிரசங்கம் பண்ணினேன், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக எதுனாலே என்று சொல்லி பல காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த நாளில் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், ஏன் நீங்கள் கலங்கக்கூடாது? நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் போயிட வேண்டேன்னு கலங்குறீங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது நான் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தருவார். நான் போனாலும் உங்களை தனிமையாக விட மாட்டேன், எப்போதும் உங்களோடு இருப்பேன். மாத்திரமல்ல, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், எப்போதும் உங்களோடு இருக்கும்படி அவர் தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பி தருவார். ஆகினால் இந்த கால வேளையில கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் போது, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளுக்கு கடந்து செல்வோம், அப்படி போறதுக்கு முன்னதாகவே உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு தாக்கம் ஏற்படட்டும். அவர் உங்களை தனியே விட மாட்டார், அவரே போனாலும் உங்களோடு கூட என்றைக்கும் இருக்கும்படியான வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தருவார். தேற்றரவாளன் என்ன சொன்னார் தானே, எந்த சூழலிலும் உன் எல்லா சூழலிலும் உன் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி உன்னை வழி நடத்துகிறவர், அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். இந்த காலையில கூட யாராகிலும் அபிஷேகத்தை பெறாதவர்கள் இருந்தால் சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று கேட்டால் சத்திய ஆவியாகிய அவர் உங்களிடத்துல வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். நீங்கள் வழி தவறி போக மாட்டீர்கள், அது மட்டுமல்ல நீங்கள் ஒரு நாளும் தனியா இருக்க மாட்டீர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியில உங்களை ஆளுகை செய்வாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில உங்களுடைய ஆவியானவருடைய ஆதிக்கம் இந்த வார்த்தைகளை கேட்கிற அனைவர் மேலும் உண்டாயிருக்கட்டும். யாராகிலும் உள்ளம் கலங்கி இருப்பார்கள் என்னால், எதிர்காலத்தை குறித்து கலங்கி இருப்பார்கள் என்னால், இந்த காலையில அவர்களை நன்றாய் கர்த்தாவை தைரியப்படுத்துவீராக. நான் உங்களை தனியா விட மாட்டேன்ப்பா, நான் போனாலும் தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் எப்போதும் உங்களோடு இருப்பார், தைரியமாயிருங்கள் என்கிற வார்த்தையினாலே உங்களுடைய ஜனங்களை வழி நடத்துவீராக, பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, உங்களுடைய உள்ளங்கள் கலங்காதபடி காத்துக் கொள்வீராக. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மகிழ்ச்சியுள்ள ஆராதனைகளில் கலந்து கொள்ள கிருபித்தார், பூமியிலே பரலோகத்தை அனுபவிக்க கிருபித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹாப்பி சண்டே. மகிழ்ச்சியுள்ள ஆராதனைகளை தேவநாய கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு இன்னும் நெருங்க கிருபை தருவாராக. காட் பிளஸ் யூ.